நேரு ஸ்டேடியம் பாத்துருப்பீங்கல்ல, அது ஏரியில தான் கட்டிருக்க. லில்லி பாண்டுன்னு ஒண்ணு இருந்தது ஏரியில. வள்ளுவர் கோட்டம் அதுவும் ஏரியில தான் கட்டிருக்கிறேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அதுவும் ஏரியில தான் கட்டிருக்கிறாங்க. எஸ்ஏஎஃப் கேம்ஸ் வில்லேஜ் அதுவும் ஏரியில தான் கட்டிருக்காங்க. முகப்பேர் ஏரி திட்டம், அது பேரு ஏரி திட்டம். எம்ஜிஆர் கொண்டு வந்தது முகப்பேர் ஏரி. அது என்ன, அந்த ஏரியை மூடிட்டு அதுல வீடு கட்டுறது ஏரி திட்டம். திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் ஏரியில இருக்கு, எஸ்பி ஆபீஸ் ஏரியில இருக்கு. ஏன், மதுரை பிரான்ச் ஆஃப் தி சென்னை ஹைகோர்ட் ஏரியில தான் கட்டிருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துல மட்டும் சென்னையில 280 ஏரிகள் மூடினாங்க. அந்த ஏரியோட இம்பார்டன்ஸ் தெரியல, இவ்வளவு முக்கியம் ஏரிகள் தெரியல. இதெல்லாம் வந்து தண்ணி குடுக்கிறது மட்டும் இல்ல, வடிகால் மழை வந்தாலும் அங்க போய் தேக்கி நிக்கிறது. ஏரிகள் காணாம போயிடுச்சு, காணாம போறதுனால வெள்ளம் வந்துச்சுன்னா எங்க வரும், வீட்டுக்கு வரும். ஆத்துக்கு மேல ரன்வே கட்டிருக்கு புத்திசாலிங்க. எப்படின்னா 450 பில்லர் போட்டிருக்கான். 450 பில்லர் போட்டு அந்த ஆத்து தண்ணி பில்லர்ல அடிச்சு மேல வந்துருச்சு. மேல வந்து எங்க போச்சு, ஏர்போர்ட் பிளைட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்து மிதக்கு தண்ணியில மிதச்சு இல்ல. காரணம், அந்த ஏர்போர்ட் அந்த ஆத்துக்கு மேல ரன்வே கட்டிருக்கு. சென்னைக்கு 3 ஆறுகள் இருக்கு, அடையார் ஆறு, கூவம் ஆறு, கொசஸ்தலை கொற்றலைன்னு சொல்ல கொசஸ்தலை ஆறு, கூவம் ஆறு. கூவம்னு ஒரு கிராமம் திருவள்ளூர்ல இருக்கு டிஸ்ட்ரிக்ட்ல, அதுல கூவம் கிராமம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அங்கிருந்து ஆரம்பிச்சு 72 கிலோமீட்டர் நேப்பியர் பிரிட்ஜ்ல போய் முடியுது அடையார் ஆறு. அடையார் ஆறு எங்கன்னா செம்பரம்பாக்கம் ஓவர்ஃபுளோ ஆச்சுன்னா, பிளஸ் செம்பரம்பாக்கத்துக்கு மேல இருக்கிற ஏரிகள் இருக்கு, கிட்டத்தட்ட 170 ஏரிகள் இருக்கு செம்பரம்பாக்கம் மேல. அது எல்லாமே ட்ரெயின் ஆகி ட்ரெயின் ஆகி கம் செம்பரம்பாக்கம் அதுல இருந்து வரது அடையார் ஆறு. அடையார் ஆறு உங்களுக்கு தெரியும், அடையார் பக்கத்துல தியோசபிக்கல் சொசைட்டி பக்கத்துல போய் ட்ரெயின் ஆகுறது அடையார் ஆறு. இது போன்ற 3 ஆறுகள் உள்ள நகரம் இந்தியாவில எங்கேயும் கிடையாது. பட் இன்னைக்கு மூணுமே சாக்கடையா மாறிடுச்சு. காரணம், இவங்களுக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியல, முக்கியத்துவம் என்னன்னு தெரியாத நம்ம கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறுகள், அதனாலதான் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. இது மட்டும் இல்ல, சென்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளம் வரம் என்ன, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை மார்ஷ் லேண்ட். பள்ளிக்கரணை மார்ஷ் லேண்ட் எவ்வளவு தெரியுமா இருந்தது, 5,500 ஹெக்டேர்ஸ், லிட்டரலி 12,500 ஏக்கர்ஸ் மார்ஷ் லேண்ட். அவ்வளவு தண்ணி அவ்வளவு போயிட்டு அங்க இருக்கிற ஃபிளோரா ஃபானாலாம் எங்குமே இல்ல. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் இட் இஸ் மிகப்பெரிய வடிகால், இட் இஸ் த பிக்கெஸ்ட் டிரைனேஜ் சிஸ்டம் ஃபார் சென்னை. எவ்வளவு மழை பெஞ்சாலும் அங்க அப்படியே டிரெயின் ஆகும், பள்ளிக்கரணையில டிரெயின் ஆகும். அங்க டிரெயின் ஆகி ஒக்கியம் மதகுன்னு ஒண்ணு இருக்கு, துறைப்பாக்கத்துல இருக்கு. அப்படி இன்னும் தள்ளி போனா முட்டுக்காடு, அங்க இருக்கிற கடல்ல போய் டிரெயின் ஆகும். இதுதான் பெரிய டிரைனேஜ். இதெல்லாம் இயற்கை எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கு, ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுல ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம். அதுல குப்பையை பெருங்குடி குப்பை தொட்டம் குப்பையை எரிஞ்சிட்டு குப்பையை டம்ப் பண்ணிட்டு இருக்கோம். மன்னர் ஆட்சி காலத்துல 42,000 ஏரிகள் இருந்தது, இன்னைக்கு மக்கள் ஆட்சி காலத்துல 37,000 ஏரிகள் தான் இருக்கு. 5,000 ஏரிகள் காணாம போயிடுச்சு. கூவம், கூவம் எடுத்துங்க, 72 கிலோமீட்டர் கூவம்னா, கூவம்னால இன்னைக்கு என்னன்னா, ஐயோ சாக்கடை. நம்ம வி யூஸ் இட் கலோக்கியலி, வி யூஸ் ஐயா அது ஒரு கூவம் தான், யாராவது பார்த்து இல்ல திட்டணுமா நீ ஒரு கூவம் அப்படி சொன்ன அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நான் சொல்ல, 30 ஆண்டுகள் முன்பு அந்த குடிக்கிற தண்ணியை பூஜை பண்ணாங்க கோவில்ல. It all happened in the last 30 years. ஆனா கூவத்துல இதுவரைக்கும் ஐ திங்க் மேபி அபவுட் ஒரு 12,000 to 15,000 க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். எதுக்கு, கூவத்தை சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்த முடியுமா, முடியும். முடிச்சிருக்காங்களா, இல்ல. கூவம் நான் சொன்ன 72 கிலோமீட்டர் சொன்னிருக்கல, இந்த 72 கிலோமீட்டர்ல இன்னைக்கும் 60 கிலோமீட்டர்ல கூவத்துல தண்ணி குடிக்கலாம், இன்னைக்கு குடிக்கலாம். அதுல இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க தண்ணி வச்சுக்கிட்டு. மீதி இருக்கிற 12 கிலோமீட்டர்ல தான் சாக்கடையா மாறி இருக்கு. சென்னை எப்ப உள்ள வருதோ சாக்கடையா மாறிடுச்சு. ஏன்னா there are so much of examples in the world. சவுத் கொரியா சியோல் எக்ஸாம்பிள் இருக்கு, ரெட் ரிவர் யூஎஸ்ல இருக்கு, சென் ஆண்ட்ரியாஸ் ரிவர் இருக்கு, பிளாக் ரிவர் ஜெர்மனி, எல்லாமே இருக்கு. So much of examples where they have cleaned up. இதோட மோசமா இருக்கு, சிங்கப்பூர்ல இவ்வளவு சாக்கடை ஓடிட்டு இருந்து எப்படி இருக்கு, சுலபமா பண்ணிட்டு போலாம்ல.